பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா சொல்ற ஞானம், இந்த சனிய எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுச்சுன்னு நினைச்சேன், இப்படி மானத்தை வாங்கிட்டா. பெரியவனே, ஒத்த பொம்பளை பிள்ளைய பெத்து உன்னை தலைகுனிய வச்சிட்டேன்பா, என்ன மன்னிச்சிடு சாமி. உன் கால விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். ஞானம், அவளை ஏண்டா விட்டு வச்சிங்க? அந்த சிறுக்கிய ஏண்டா விட்டு வச்சிங்க? அங்கேயே வெட்டி போட்டுட வேண்டியது தானே. என்ன தண்டனை கொடுத்தீங்க? ஜீவானந்தம் மனைவியை கொன்னது உங்க மகன், அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உங்க பொண்ணுக்கு தண்டனை கொடுங்க. என்னடா பேசுற இந்த கிறுக்கி, ஆள் ஆளுக்கு இதே சொல்லிட்டு இருக்காளுங்க. இவளுக்கு சொன்னா அது உண்மை ஆயிடுமா? நாங்க சொல்லல, உங்க மகன் தான் சொன்னாரு. நான் தான் அருணை ஆள் அனுப்புனேன்னு உங்க மகன் தான் சொன்னாரு. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்காண்டி இப்படி சாணியை கரைச்சி தலையில ஊத்துடுவாளா அந்த ஓடி போனவ? நன்று கெட்டவ. வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கினவன தலை குறைய வச்சுட்டா? எதுக்கடா அவ இந்த வீட்டுக்கு? அவ தேவையில்லை. ஞானம், பெத்தவ நான் சொல்றேன், அவ வேணாப்பா, அவ இந்த வீட்டுக்கு வேணா. அவ இந்த வீட்டுல இருந்து வாழவே வேணா. அது இவங்க சொல்லக்கூடாது. அண்ணே, அண்ணே, அடுத்து ஆரம்பம் தொலைஞ்சதுங்க பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணே? இதுக்கு மேல எங்களால வாழ முடியாது அண்ணே. என்னமா, என்ன செய்தி? என்னது? உன் தங்கச்சி என் மவனோட வாழை பிடிக்காம எங்கிட்ட ஓடிட்டா. அவளை தேடி கொண்டாந்து என் பிள்ளையோட வாழை வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா உன் தங்கச்சி வேற எவனையும் தேடி போயிருக்கா. அசிங்கத்துக்கு மேல இந்த வீட்டுல எங்களால போராட முடியாதுன்னு நீங்க எல்லாரும் விளையாட்டுக்காக என் பிள்ளைய கிறுக்கு பைய கிறுக்கு பையன்னு சொன்னாலும் அவனு ஒரு ஆம்பளை தான. இப்படி ஏமாந்ததுக்கு அப்புறம் என் மவன் எப்படி ஊருக்குள்ள தலை காட்டுவான்? உங்களை நான் என்ன மாத்தனே? இவன் அந்த வீட்டுக்கு எது கூட்டி வந்தேன்? என் மகளை கட்டி வைக்கத்தானே? இப்ப சொல்றேன், உனக்கு நடந்த தப்புக்கு பிராயச்சித்தமா என் மகளை உனக்கு கட்டி வைக்கிறேன்.